வணக்கம். பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸ்க்கு 8ஆம் தேதி வந்து நமக்கு டெஸ்ட் இருக்குது. அதில் எவ்வளோ நாள் இருக்குது? நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நான் பண்ண இந்த லாஸ்ட் இந்த கடந்த ஒரு வாரத்தை கரெக்டாக பயன்படுத்தலாம் தான் நான் நினச்சேன், முடியலை, என் உடம்பு சரியில்லை. அதனால் இப்போ நம்ம நேரம் எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் இந்த லாஸ்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஓவரலாக பேசிடலாமே. வீடியோ போடலாம், அது வந்து நம்ம லென்த்தாக போயிருந்தாலும் இல்லாட்டி சைஸ் கூடிரும். அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா வாய்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது முடிஞ்சால் நல்லா உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உதவும். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு வந்து ஆன்லைனில் எக்ஸாமினேஷனாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சார் ஒருத்தவங்க சொன்னாங்க கால்குலேட்டர், விர்ச்சுவல் கால்குலேட்டர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ரைட்டா? கால்குலேட்டரு கொடுக்காத பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் தான் ஓனாக தான் கால்குலேஷன் பண்ணி ஆகணும். ஆங்கிள் ஆல்ரெடி சார் ஒருத்தவங்க கூட இந்த ஆங்கிள் சைன் தீட்டாக்கு வந்து சில இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சில ஆங்கிள் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஓகே. நமக்கு என்ன தெரியும், 5/3, 5/2, 5/4, 5/6க்கு நமக்கு தெரியும். மற்ற 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம சிக்கலில் ஆகக்கூடாது. சின்ன அதாவது நம்ம கேட்கக்கூடிய இந்த ஆங்கிள் ரிலேட்டடாக எது கேட்காங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சு கேட்பாங்க. அப்போ அதில் வந்து டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டு, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்டு, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1, 1.5, 2 இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அதே மாதிரி தான் டைரக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் சம்திங் 1, 2, 3 இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூ அது வந்து நீங்கள் சைனுக்கும் காசுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம டேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்காக சைன் காசு நம்ம தெரிஞ்சால் போதும், அதை வச்சு மற்ற நம்ம ஆங்கிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சின்ன ஃபார்மேட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்பி சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்க்கு சாலஸ் கிட்டில் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த டாப்பிக்கு உள்ளதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணால் போதுமானது. எனக்கு தெரிஞ்சு சாலஸ் கிட்டில் புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃபெரோ எலக்ட்ரிசிட்டி, பீசோ எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டில் புக்கில் தெளிவாக இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால் கொஸ்டின் எடுக்கிறவங்களும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் புக் யூஸ் பண்ணலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் என்ன நமக்கு வந்து எஸ்எஸ்பி வந்து பார்க்கறதுக்கு நம்ம பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸ் சிலபஸ் வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ள பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்க அந்த கொடுத்துருக்க டாப்பிக்கை வந்து ஒரே டாப்பிக்கை கொடுக்காமல் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. புதா வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ன்னு கொடுத்துடலாம்ல, இல்லாட்டி ரெசிடியோ அப்படின்னு கொடுத்துருக்காம ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. ரெசிடியோ, சிம்பிள் போல், இன்ஃபினிட்டி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கிறதுனால தான் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் இன்னும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த எஸ்எஸ்பிக்கு கிட்டில் புக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு கிட்டில் புக்கு வந்து பிடிஎஃபும் ஆன்லைனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு பெரும்பாலும் ஹார்ட் காப்பி இருந்தால் நல்லது, ஏன்னா அதான் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அதை நீங்கள் வந்து படிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேருந்து நம்ம அந்த பெரும்பாலும் இந்த கலர் சென்டர்ஸு, எஃப் சென்டர், சிம் சென்டர்ஸ்லாம் இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்பாங்க. அதுவோ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்லொக்கேஷனு, பர்கர் வெக்டார்ஸு, அதான் இப்போ நமக்கு டிஃபெக்ஷன்ஸ், சாரி டிஃபெக்டிவ்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கிறிஸ்டல் டிஃபெக்டிவ்ஸ், அது கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அதில் பார்த்துக்குங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட்டா? அதை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் சேர்ந்தே அதிலே வந்துடும். செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வருது. அதை காட்டிலும் நம்ம செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் வந்து இதில் தான் எஸ்எஸ்பியில் தான் ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கும். ஃபெர்மி எனர்ஜியோட பொசிஷன் என்ன, இதுதான் கேட்பாங்க. அதனால் ரொம்ப நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். எஸ்எஸ்பியை பொறுத்த மட்டும் அந்த புக்கை வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணிங்கனாலே போதுமானது. அந்த டாப்பிக்கை மட்டும், அந்த என்ன டாபிக், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைஃப்ராக்ஷன், லவே எக்ஸ்பெரிமெண்ட்டு, கிறிஸ்டலோகிராஃபி, எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் அடிஷ்னலாக ரொம்ப டீப்பாலாம் போய் பார்க்க வேண்டாம், ஏன்னா வந்து டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிடும். எஸ்எஸ்பியை பொறுத்த மட்டும் இது போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் டென்சார் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம பெரும்பாலான கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டென்சார் அனாலிசிஸ்க்கு இந்த தடவை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன்.
டென்சார் அனலைசிஸ் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த சிமெட்ரிக் டென்சார் அசிமெட்ரிக் டென்சார் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் அதை அந்த ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ கூட சின்ன வீடியோ கூட போட்டிருக்குறோம், அதனால் பார்த்துக்குங்க. அந்த டென்சார் அனலைசிஸ் உங்களுக்கு தனியாக புக்கு இருந்துச்சு, இல்லாட்டி நீங்கள் சத்யபிரகாஷ் புக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த புக்கில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் ரொம்பலாம் படிக்க வேண்டாம், புக்குக்கு பின்னாடி ஒன் வேர்ட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்குங்க. சின்ன ப்ராப்ளம், ரொம்ப லெங்க்த் இல்லாமல் சின்ன ப்ராப்ளத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குரூப் தியரிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் ரொம்பலாம் பார்க்க வேணாம். குரூப் தியரி அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது. குரூப் தியரியில் நம்ம ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆர்பிக்கு படித்தது தான், வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அந்த எஸ்ஓ டூ குரூப் இருக்குது, நம்ம ஆல்ரெடி அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச யூனிட் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த யூனிட் டெஸ்ட் பழைய கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து பிஜி பாலிடெக்னிக் வந்து ஒரு அஞ்சு யூனிட் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின் மீதமாக டெஸ்ட் வச்சுருந்தோம், அஞ்சு யூனிட்டுக்கும் டெஸ்ட் வச்சுருந்தோம். அந்த கொஷின்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம நம்ம சொல்யூஷனோட வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டு தனியாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டாக. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிஜிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் உள்ள சில கொஷின்ஸ் சால்வ் பண்ணிட்டு பார்த்திங்க வீடியோ போட்டு அதையும் பார்த்துக்குங்க ரைட்டாக. ஏன்னா சில அந்த உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உள்ளது பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. காமா பீட்டா காமா ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் ரைட்டா. பீட்டா காமா ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இதில் இன்டெக்ரல் 0 to 2π டேன் பவர் ரூட் டேன் தீட்டான ஒரு கொஷின் நம்ம கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த ஃபார்முட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து உள்ளக்கே இருக்குது கச்சக்கே தாஸ் புக்கில், நம்ம அந்த புக்கிலே இருக்குது. நீங்கள் சத்யபிரகாஷ் புக் வச்சிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எந்த ஃபார்மேட் பார்த்துக்குங்க, அதை நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்துக்குங்க. வேறு என்ன இருக்குது, நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு ரெண்டு கொஷினுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ரெசிடியூக்கும் காச் இன்டெகிரல் தியரம் காச் இன்டெகிரல் ஃபார்முலா, அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம அதை அப்படி எதிர்பார்க்கலாம் ரைட்டா. ஒரு சீரீஸ் என்னென்ன டைலர் சீரீஸ் யூஸ் பண்ணி நம்ம இருக்குது பார்த்திங்களா, சீரீஸ் ஒன்று கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இ பவர் எக்ஸ் ஒன் பை சாரி இசட் பவர் என் ஒன் பை ஒன் மைனஸ் இசட்டு இந்த மாதிரி கேட்பாங்க ரைட்டா. அதெல்லாமே பார்த்திங்கன்னா இசட் பவர் என்ன தான், அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஒன்று கேட்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம், அதை பார்த்துக்குங்க. பாலினாமியலில் ஹெர்மைட் பாலினாமியல் ரொம்ப நாள் நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்ம அந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு பிஎன்எஃப் ஒன்று பிஎன்எஃப் டூ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்குங்க, அது கேட்பாங்க. அவ்வளோதான், நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இவ்வளோ தான் போதுமானது. பெரும்பாலும் அதை தவிர்த்து நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் ரைட்டா. செகண்ட் யூனிட் என்னது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாய்சான் ப்ராக்கெட் கண்டிப்பாக கேட்பாங்க. பாய்சான் ப்ராக்கெட் அந்த ஜியோகிராஃபி ஐடென்டிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அது வச்சு மட்டும் பாய்சான் ப்ராக்கெட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு மூணு கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு நம்ம எழுதியிருப்போம். அந்த பாய்சான் ஜியோகிராஃபி ஐடென்டிட்டி அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க ரைட்டா. லக்ராஞ்சி அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க, லக்ராஞ்சிக்கும் பாய்சானுக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா லக்ராஞ்சின் ப்ராக்கெட்டு பாய்சான் ப்ராக்கெட் ரெண்டுமே இருக்குது. அந்த பாய்சான் ப்ராக்கெட் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் ஹேமில்டன் ஈக்குவேஷன் லக்ராஞ்சி ஈக்குவேஷன். அந்த லக்ராஞ்சி ஈக்குவேஷனில் சிம்பிள் பெண்டுலம் காம்பவுண்ட் பெண்டுலம் அந்த ட்ரையடமிக் மாலிகுல்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்களா, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லாட்டி கைனடிக் எனர்ஜி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க ரைட்டா, அதனால் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸ். அந்த ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்துக்குங்க ரைட்டா. அதில் வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து பிஜிடிஆர்பிக்கே போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கும் அதே தான், அதனால தான் காமனாக இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோவும் நிறையா போட்டிருக்கோம், பழைய கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரைட்டா. அதை பார்த்துக்குங்க, போதும் இதுவே போதும். நீங்கள் லாஸ்ட் மினி ப்ரிப்பரேஷன் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, உபாத்யாயா புக்கில் புக் பேக் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை பார்க்காம போகவே போகாதீங்க. நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது என்னென்ன டாபிக் வந்து புக் பேக் கொஷின்ஸில் கவர் ஆகுதோ, புக் பேக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிசி அப்படின்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் கூட கரெக்டாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க ரைட்டா. அதுபோக பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ப்ராப்ளம்ஸில் ரிசல்ட் இருக்கும், ப்ராப்ளத்தில் ரிசல்ட் இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா அந்த புக்குக்கு உள்ளேவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்து எக்ஸாம்பிள் அப்படின்னே இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து ரொம்ப வெயிட்டேஜான ஒரு டாபிக் ரைட்டா. அதனால் இதிலேருந்து 10 கொஷினுக்கும் குறையாமல் வரும் ரைட்டா. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்லேருந்தும் 10 கொஷின் எடுக்கணும். அதை கொஷின் எடுக்கிறவங்களோட மனநிலைமை பொறுத்து, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வெயிட்டாக இருப்பாங்க, அதனால் அவங்க
விருப்பப்படுற டாப்பிக்கில் கூட இது சூஸ் பண்ணலாம். அதனால் நம்ம ஒன்றும் கற்று சொல்ல முடியாது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இதில் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரிஜிட் பாடி ரொட்டேஷனில் நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் பார்த்தது தான். அதனால் அதை நீங்கள் ரொம்ப இப்போ நேரம் போட்டுக்கிட்டு குழப்ப வேண்டாம். மற்றபடி இதுவே போதுமானது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா குவாண்டம் தியரியில் பின்னாடி இருந்து வருவோம்னே. குவாண்டம் தியரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்ரிங் ஸ்கேட்ரிங் தியரி பார்த்திங்களா, நம்ம ஹரிதாஸ் புக்கில் ஸ்கேட்ரிங் தியரினே இருக்கும். பான் அப்ராக்சிமேஷன், பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் கண்டிப்பாக ரெண்டு கொஷனுக்கு குறையாமல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பொட்டன்ஷியல், சாரி லோ எனர்ஜி ஹை, சாரி ஹை எனர்ஜி லோ பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு கொஷின் இது இருக்கும். பான் அப்ராக்சிமேஷனோட வேலிடிட்டி இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போங்க, எதிர்பார்ப்பேன் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஸ்கேட்ரிங் கிராஸ் செக்ஷன், குவாண்டம் ஸ்கேட்ரிங் கிராஸ் செக்ஷன் ரைட்டா. கிளாசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 2πr, இதுக்கு வந்து πr² அப்படின்லாம் நம்ம வரும். அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கங்க ரைட்டா. நமக்கே மாறு போச்சு ரைட்டா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய இருக்குது, இந்த பிரைட் வேவ் ஃபார்ம்லாம் நம்ம எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த ஐன்ஸ்டீன் ஏபி கோஎஃபிஷியன்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே கேட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மேலே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதில் ப்ரீவியஸ் கொஷின் அதெல்லாம் இல்லை ரைட்டா. அந்த ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரபேஷன் தியரியிலே வந்துடும். அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ரைட்டா. அதில் இந்த பெட்ரபேஷன் தியரி நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன், செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் பார்க்கிங்கன்னா அதில் வந்து ஃபெர்மி கோல்டன் ரூல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நீங்கள் பார்த்துக்குங்க சரியா. நெக்ஸ்ட் இந்த ஆங்குலர் மொமெண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் மூணுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் அதோட எய்கன் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டாக. சரி, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாசுலேட்ஸு, பாசுலேட்ஸில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உதாந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் அப்படின்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் ரெண்டா, எனர்ஜினா மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m டோ ஸ்கொயர் பை அந்த மாதிரி எழுதும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக. அது ஆப்ரேட்டர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்சர்டனிட்டி ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ப்ராப்ளம் கேட்பாங்க ரைட்டா. அதை வந்து பார்த்துக்கோங்க, போதும், இதுவே போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொட்டன்ஷியல் வெல்லு அதெல்லாம் வேண்டாம் ரைட்டா, நீங்கள் அந்த நேரம் பார்த்து ரொம்ப குழம்பிடும் நீங்கள். சரி, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் ஃபோர்த் யூனிட் பாருங்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் இருக்குது பார்த்தீங்கன்னா கூலம்ஸில் காஸ்லாம், அதில் வந்து ஸ்பியரு, ஹாலோ ஸ்பியரு, டிஸ்க்கு, பிளேனு, இன்ஃபினிட் ஷீட்டு, லைன் ஆஃப் சார்ஜ் என்னென்ன இருக்குதோ அதில் கூடிய காஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரெண்டுக்குமே பார்த்துங்க. இன்சைடு பாயிண்ட், அவுட் சைடு பாயிண்ட்டு, இன்ஃபினிட் பாயிண்ட்டா, எல்லாத்துக்குமே கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டாக. சரி, அதில் அந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நம்ம பார்த்துக்கோங்க பார்த்திங்களா, கார்டீசியன் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் அதான் கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரைட்டா. இந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன பாயிண்ட் தான். அதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் அண்ட் வெக்டர் பொட்டன்ஷியல் ஏ அண்டு பை இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. ஸ்கேலர் பொட்டன்ஷியலும் வெக்டர் பொட்டன்ஷியலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொரன்ஸ் காஜ் காஜ் அந்த இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் காஜ், லொரன்ஸ் காஜ், கூலும் காஜ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதிலே இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் ட்ரான்ஸ்மிஷன் அந்த இது புலரைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்மிஷனு, ரெஃப்ளக்ஷனு, ரெஃப்ராக்ஷன் இதுதான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டோம் ரைட்டா. சரி, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே கேட்குறது சான்ஸ் கிடையாது. இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது ரைட்டா. அந்த ரேடியேஷன் பொட்டென்ஷியல் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு நடத்துதான் மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. அதில் அந்த ரேடியேஷன் ஃபார்ம்லா, பவரு இதுதான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க ரைட்டா. போதும், இந்த இஎம்டியை பொறுத்த மட்டும் அதுவே போதுமா, அதிகம் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து வருவோம். நம்ம போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த லேம்டா டி சீக்வல் டு பி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க கரெக்டா. ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம், ராலே ஜீன்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன், மூணு டிஸ்ட்ரிபியூஷனு, மூணு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் வேறு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துடும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெரைவ் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கும் ரைட்டா. அதில் அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்களா, இன்டிஸ்டிங்குஷபிள் பார்ட்டிக்கலுக்கு என்ன, டிஸ்டிங்குஷபிள் பார்ட்டிக்கலுக்கு என்ன, எத்தனை மேக்ரோஸ்டேட்டு, எத்தனை மைக்ரோஸ்டேட்டு இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் பார்த்திங்களா, அதை பார்த்துக்குங்க ரைட்டா. அவ்வளோதான் போதுமானது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னாட் சைக்கிள்லேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டினாக நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. அவ்வளோதான். இதுக்கு இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தெர்மோடெர்மிக்கல் ப்ராபபிலிட்டி, அடியபயோட்டிக், ஐசோ தெர்மல், ஐசோ கோரிக், ஐசோ பாரிக, ஐசோ தெர்மிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் என்னென்ன ப்ராசஸ் எப்படி இப்படின்ட்டு.
அதை ஜஸ்ட் நீங்கள் ஓவரலாக மட்டும் பார்த்துக்குங்க, வேறு எதுவுமே நீங்கள் டீட்டெயிலாக தேவையில்லை. அந்த கார்னாட் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கார்னாட் சைக்கிளில் டிஎஸ் டயக்ராம் பிவி டயக்ராம் ரெண்டுலேயுமே வச்சு நீங்கள் டயக்ராம் அதில் புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கங்க ரைட்டா. டிஎஸ் டயக்ராம் தான் பெரும்பாலும் கேட்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க ரைட்டா. டெம்பரேச்சருக்கும் என்ட்ரோபிக்கும் உள்ள ரிலேஷன். நெக்ஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதில் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ரே எக்ஸ்ரேவோட அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா எந்த இடத்துலேருந்து ஹச் ஆல்ஃபா ஹச் பீட் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துங்க. பெரும்பாலும் அதில் எதுவும் கேட்குறது இல்லை. அது நெக்ஸ்ட் இந்த நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாபர் பாடலிங் ப்ரெஷர் அந்த ரிமூவல் ஆஃப் இது எல்லாமே அதில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் படித்தாலே போதுமானது, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் டாபர் பாடலிங் ப்ரெஷர் பாடலிங் போன வருஷம் பிவிஎஸ் கொஸ்டினில் கேட்டுக்காங்கட்டா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்கட்டா. மற்றபடி இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ஆயிரம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் பெரும்பாலும் அந்தளவுக்கு டீப்பாக கேட்குறதில்ல. அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க வேண்டாம். ஃபைனல் லாஸ்ட் மினிட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரின்ஸிபல். நெக்ஸ்ட் வந்து நம்ம நேராக இதுக்குள்ள வந்துருந்தோம்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கில் வழக்கம் போல தான். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம டிஆர்பிக்கு என்ன படித்தோமோ அதே தான், வேறு எதுவுமே நம்ம அடிஷனலாக படிக்க வேண்டாம். இல்லை வந்து மொசாஃபர் எஃபெக்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கெமிக்கல் ஷிஃப்ட்லாம் அடிஷ்னலாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. என்எம்ஆர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் ரைட்டா, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் தேவையில்லை, புதுசாக நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். நம்ம டிஆர்பிக்கு என்ன படித்தோமோ அதுவே போதுமானது ரைட்டா. நம்ம அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருள்தாஸ் புக்கு நினைக்கிறேன், அருள்தாஸ் புக் தான் நினைக்கிறேன். அந்த புக்கை படித்தாலே நீங்கள் போதுமானது. ஆல்ரெடி பிடிஎஃப்னு சென்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. சரி, கண்டென்சடு மேட்டர் ஃபிசிக்ஸ் யூனிட் செவனுக்கு நம்ம சொல்லிட்டோம், அதில் பெரும்பாலும் அவ்வளோதான். இப்போ வேறு எதுவுமே பெருசாக அதில் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை ரைட்டா. நெக்ஸ்ட் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே இந்த குவார்க்ஸ் தியரிலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். குவார்க்லேருந்து ஒரு மூணு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் லாஸ் நம்ம நடத்திருக்கிறோம், அந்த டேபிள் போட்டுக்கிறோம், எல்லாமே பார்த்துக்குங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அது குவார்க் அந்த ஈக்குவேஷன் அந்த கன்சர்வேஷன்லாம் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் நம்பர்ஸ், அது வழக்கம் போல் நம்ம பிஜிடிஆர்பிக்கு என்ன படித்தோமோ அதே தான், வேறு எதுவுமே நம்ம அடிஷனல் படிக்க வேண்டாம். வேறு எதுவுமே பெருசாக எதுவும் இல்லை சொல்கிற அளவுக்கு. அந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஜூட்டர்லாம் நம்ம வீடியோ போட்டுருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே அடிஷ்னலாக எதுவுமே படிக்க தேவையில்லை. கீழேருந்து நம்ம பாருங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஈஸியானது தான். அதை வந்து நீங்கள் பார்க்கக்கூட தேவையில்லை, ஏன்னா அது வந்து முக்கியம். ஆனால் நீங்கள் வந்து அது சிம்பிள் ரொம்ப சப்ப கொஷின், எதுவுமே வந்து அதில் புதுசாக எதுவுமே இல்லை. இந்த கார்ரா மேப்பு, டிமார்கனு, பூலியன் அல்ஜிப்ரா, எக்ஸஸ் த்ரீ கோடு, 8421 கோடு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிஜிஆர்பிக்கு நடத்திருக்கோம், அது உங்களுக்கு தெரிஞ்சது. அதனால் அதை கடைசி நேரத்தில் ஈஸியானதை விட்டுருங்க. அந்த மல்டி வைப்ரேட்டரு அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எதுவுமே வந்து புதுசாக ரொம்ப தேவையில்லை நமக்கு. அதில் நம்ம அடிஷனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். செமிகண்டக்டர் டயோட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஷார்ட் எனது சென்ன டயோடு, அவனாஞ்சி, வேரக்டர், ஷார்ட்கி டயோடு, டனல் டயோடு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷனு, பிஜேடி, ஃபெட்டு, மாஸ்ஃபெட்டு, ஃபெட் ஆம்பிளிஃபை, இந்த மாஸ்ஃபெட்டு ஃபெட் ஆம்பிளிஃபைலாம் நமக்கு தேவையில்லை, அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. இந்த யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரு, எஸ்சிஆர், இது மட்டும் போதும். இந்த இது எல்லாமே என்னது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, டயோடு, டிரான்சிஸ்டர், அது பிஜேடினா பை ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தானே, ஃபெட்டு, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எஸ்சிஆரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் கேட்பாங்க, வேறு எதுவுமே அதில் புதுசாக கேட்க மாட்டாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, வேறு எதுவுமே நீங்கள் புதுசாக பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், வீன்பிரிட்ஜ் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃபேஸ் ஷிஃப்டோட வேல்யூ எத்தனை ஷிஃப்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், அவுட்புட்டோட ஃபேஸ் எவ்வளவு, இது எல்லாமே கேட்பாங்க. அதை நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒன்று வீடியோ போட்டுருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துங்க ரைட்டா. அதில் புதுசாக வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கை பார்த்தாலே போதுமானது. ஆனால் இந்த மாஸ்ஃபெட்டு, பிஜேடி, யூஜேடி, ஷார்ட்கி பேரியர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு புக் தான் பார்க்கணும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் பம்ப் இருக்கு, பம்ப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பம்ப், மெக்கானிக்கல் பம்ப், டிஃபியூஷன் பம்ப், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு புக்கே இருக்குது, நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணிக்கோ, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. அதில் அந்த கெய்கர் முல்லர் கவுண்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கிறது தான், அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த சை சார்ட்டு, சை ஸ்கொயர் டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட் ஆஃப் இந்த மற்றபடி இந்த லீஸ்ட் ஸ்கொயர், கர்வ் ஃபிட்டிங்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட்லேயே பார்த்தது தான். இந்த சை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்துக்குங்க, அது கொஞ்சம் கேட்குற மாதிரி தெரியுது ரைட்டா.
நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் இஹெச்சி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தான். நம்ம இன்றைக்கு கொஸ்டினில் கூட இ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஐட்ராப் எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுருந்தோம், சி வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல்சன் மோர்லி எக்ஸ்பிரிமெண்ட்டு, ஹச் வந்து பார்த்திங்கன்னா ஹச் தான் தெரில, ஹச் நீங்கள் பார்த்துங்க எனக்கு ஹச் கூட கேட்குறதில்ல, மெடிக்கல் ஆயில் ட்ராப்பும் அந்த மைக்கேல்சன் மோர்லி எக்ஸ்பிரிமெண்ட்டும் தான் கேட்பாங்க ஐட்டா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஏடி கன்வர்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏடி கன்வர்ஷன், அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் ஐட்டா. இந்த எரர் அனாலிசிஸ், எரர் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹச்கே தாஸ் புக்கில் வந்து ஒரு சாப்டர் இருக்குது, அதை பார்த்துக்குங்க ரைட்டா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடணும் ரைட்டா. நீங்கள் லாஸ்ட் மினிட்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஓவரலாக பார்த்தா போதுமானது ரைட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்ச உங்கள் டைம் இருந்தால் மட்டும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த ஜேஎன்எஃப்எக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பெசல் ஃபங்க்ஷன், அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. பெசல் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, போதும் நினைக்கிறேன். நாளைக்கு 8ஆம் தேதி எழுத போகிற எக்ஸாமை வந்து நல்லபடியாக எழுதி நம்ம சேனல்லேருந்து மேக்ஸிமம் போஸ்டிங்கை எடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், பதட்டம் அடையாதீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆன்லைன் எழுதின அனுபவம் இருக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, வர வச்சுக்கோங்க. ஏன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது தான் முக்கியம், பெரும்பாலும் கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் வரைக்கும் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நெட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 55 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 140 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அப்படிங்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் இருக்காது, நிறைய தியரி கொஸ்டின் தான் இருக்கும். அதனால தான் ரீட் பண்ண சொல்கிறேன், மேத்தமெட்டிக் ஃபிசிக்ஸை எக்ஸப்ட் மேத்தமெட்டிக் ஃபிசிக்ஸை தவிர்த்து மிச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலான கொஷின்ஸு தியரி கொஸ்டின் தான் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. சரி, ஏன் டவுட்னாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் ரைட்டா. ஆல் தி பெஸ்ட்.